ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365ல் நம்ம செப்டம்பர் 24 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேர்ல்ட் மேரிடைம் டே. இந்த வேர்ல்ட் மேரிடைம் டேங்கிறது யுனைடெட் நேஷன்ஸாலையும் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுற IMO-னாலையும் வருஷமும் கொண்டாடப்பட்டுருக்கு. மேரிடைமுங்கிறது ஒன்றும் இல்லை, கடல் சார்ந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மேரிடைம்னு பொதுவாக அழைப்போம். இந்த வேர்ல்ட் மேரிடைம் டேங்கிறது வருஷமும் வித்தியாசமான டேட்டில் கொண்டாடப்பட்டு இருந்தாலும் இது செப்டம்பர் மாதத்தோட லாஸ்ட் வீக்கில் தான் பொதுவாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்ட் மேரிடைம் டேயோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஷிப்பிங் சேஃப்டிக்காக இருக்கட்டும் இல்லை மேரிடைம் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மெரைனோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிற விதமாக தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த நாள் பொதுவாக ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி நாட்களில் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் டயல் டைம் ரெக்கார்டர். நம்ம இப்போ ஒரு டைமை ரெக்கார்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம மொபைல்லையோ இல்லை வாட்ச்லேயோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முன்னாடி அப்படி இருந்ததில்லை, இதுக்குன்னு ஒரு தனியாக டிவைஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரியான டிவைஸ் தான் இந்த டிவைஸ். இந்த டிவைஸ் செப்டம்பர் 24, 1889 அலெக்சாண்டர் டேவால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இவர் த டே கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா இந்த டயல் டைம் ரெக்கார்டரை ரிலீஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் வேறு சில விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.